வாழ்க வளமுடன். ஆஸ்ட்ரோனிஸ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி, மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு முக்கியமான மூன்று விதமான யோகங்களை கொடுக்கப் போகிறது. அந்த யோகத்தை அனுபவிக்க வேண்டுமென்றால் இது நீங்கள் தவறாமல் செய்ய வேண்டும். அது என்ன என்பதை பற்றி இந்த பதிவில் பார்ப்போம். பதிவினை முழுமையாக பாருங்கள். மேலும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கராசன் செலக்ட் பண்ணி வச்சுங்க. செவ்வாய் பகவானுடைய பெயர்ச்சி ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப முக்கியம்தான். ஏன்னா செவ்வாய் என்ற ஒரு கிரகம் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு வெற்றி கிடைக்கணும்னாலும், உங்களுக்கு தைரியம் கிடைக்கணும்னாலும், உங்களுக்கு ஒரு வீரம் வரணும்னாலும், உங்களுடைய எதிரிகளை வீழ்த்த வேண்டுமென்றாலும், நோயை சரி பண்ணணும்னாலும், அல்லது கடன் பிரச்சனை தீர்க்கணும்னாலும், இது அத்தனைக்குமே காரகம் வைக்கக்கூடிய ஒரு கிரகம் செவ்வாய் தான். ஸோ அவர் நல்லா இருந்தால் தான் ஒரு ஜாதகருக்கு இது அத்தனையும் நடக்கும். ஸோ இப்போ மீன ராசியில் பிறந்த உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் 10ஆம் தேதிக்கு மேலே இந்த செவ்வாய் 2ஆம் வீட்டை விட்டு விலகி 3ஆம் வீட்டுக்கு போகிறாரு. இந்த 2ஆம் வீடுங்கிறது மேசம். அந்த மேசம் வந்து செவ்வாய்க்கு சொந்த வீடு. அதில் ராகுவோடு சேர்ந்துருந்திருந்தார். ஸோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரி வழிகளில் சில பிரிவுகள், பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் வந்திருக்கும். மேலும் அரசாங்க தொடர்புள்ள நபர்கள் அல்லது அரசியல்வாதிகள் தொடர்புள்ள நபர்கள் பழக்க வழக்கங்கள் ஏற்பட்டிருக்கும். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் சில முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். நிலம் சம்பந்தமாக, இடம் சம்பந்தமான ஒரு முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகி இருக்கும். இப்போ 3ஆம் வீட்டுக்கு மாறக்கூடிய இந்த செவ்வாய் 3ஆம் வீடுங்கிறது தைரிய வீரிய விஜயஸ்தானம் தான். ஸோ ஃபஸ்ட்டு அரசு வழிகளில் வெற்றிகள் உண்டு. ஒன்று அரசியலில் நிற்கிறீங்க, இல்லை அரசியலில் தொடர்பு ஏற்படுத்துது, இல்லை அரசாங்க வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அதுக்கு தேர்வு எழுத போகிறீங்க அப்படின்னா இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. அடுத்து நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு இடமாற்றம் மீனராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த இடமாற்றங்கிறது நிச்சயமாக நடந்துடும், வாய்ப்பு கிடச்சிடும். தகவல் வழியாக ஒரு நல்ல ஒரு செய்தி உங்கள் பக்கம் வந்து சேரும். மேலும் சிறுதூர பயணங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும். டிராவல்ங்கிறது கொஞ்சம் அதிகமாக செய்யும்னு சொல்ல உருவாகும். இளைய சகோதர சகோதரிகளுக்கு சில நன்மைகள் நடைபெறும். மேலும் தகவல் தொடர்பு துறையில் ஒரு வேலை பணி கிடைக்கும். இந்த செய்தி ஊடகம், சினிமா மற்றும் ஆசிரியர் சம்பந்தமான தொழில்துறைகள், கல்வித்துறையில், அரசியல் சம்பந்தமான விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும், அதோட தொடர்புகள் ஏற்படும். மேலும் இந்த செவ்வாய்க்கு 4, 7, 8 பார்வைகள் உண்டு. 4ஆம் பார்வையாக சிம்மராசியை பார்க்குறாரு. மீனத்துக்கு அது 6ஆம் வீடு. ஸோ கடனை கண்ட்ரோல் செய்கிறாரு இந்த செவ்வாய் பகவான். கடனை சீக்கிரம் அடைக்கிறதுக்கு ஒரு வழி கிடைக்கும், ஒரு சோர்ஸ் கிடைக்கும். அதே போல் ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை கண் பிரச்சனை உள்ளவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் சரியாகும். அடுத்து செவ்வாயுடைய நேரடி 7ஆம் பருவம் விருச்சிகத்தில் பதியுது. உங்களுடைய மீனத்திற்கு அது 9ஆம் வீடு. அப்போது உங்களுடைய உயர்வு, அதாவது ஒரு ப்ரொமோஷன், சம்பள உயர்வு, அதில் முதலாளி ஆகிறதுக்கு ஏதாவது தொழில் தொடங்கலாமா அப்படின்னு நினச்சிக்கிறது உங்களுக்கு அந்த ஒரு முன்னேற்றம் கிடைக்கும், அதுக்குள்ள சான்ஸ் கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. திருமண யோகங்களை பெற்றுத்தரப்போகிறார் இந்த செவ்வாய் பகவான். அடுத்து செவ்வாயுடைய 8ஆம் பார்வை உங்களுக்கு மீனத்துக்கு 10ஆம் வீட்டை பார்க்குறாரு, தொழில் சார்ந்த பார்க்குறாரு. நான் சொன்ன மாதிரி தொழில் ரீதியான இடமாற்றங்கள் ஏற்படும், தொழில் நபர்கள் இடமாற்றங்கள் ஏற்படும். தொழில் சம்பந்தமாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. தொழிலுக்காக இடம் வாங்கக்கூடிய நிலைப்பாடுகள் உருவாகும். அத்தனையும் அப்படியே வேலைக்கும் பொருந்துங்க. ஸோ வேலை ரீதியாக ஒரு இடமாற்றம், வேலைக்காக ஒரு சில வண்டி வாகனம் வாங்குறது போன்ற நிலைப்பாடுகள் உருவாகலாம். இது அத்தனையும் இருந்தாலும் சகோதர சகோதரிகள் மூலமாக சில ஆதாயங்களை பெறுவீர்கள். அது மொத்தம் பங்காளி சண்டை ஒரு முடிவுக்கு வரும். ஸோ இந்த செவ்வாயுடைய பயிற்சியான இந்த 45 நாட்களுக்குள் இந்த வளர்ச்சியெல்லாம் உங்களுக்கு நடக்குங்க. ஸோ இந்த ஒரு காலகட்டத்தில் வெற்றி நிச்சயம் பெற வேண்டுமென்றால் செவ்வாய் பகவானை வழிபாடு செய்துக்கோங்க. ஸோ இந்த பதிவு நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு சந்திப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.